அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மே ஆறு மற்றும் ஏழு ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் நம்ம வெற்றி நிச்சயம் சார்பாக டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் எந்த மாநிலத்தில் மராத்தா இடஒதுக்கீடு பதினாறு சதவீதத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது எந்த மாநிலத்தில் மராத்தா இடஒதுக்கீடு பதினாறு சதவீதத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது மகாராஷ்டிரா சோ மகாராஷ்டிரா மாநிலத்துல மராத்தா அப்படிங்கிற ஒரு சமூகத்தினருக்கு வழங்கப்பட்டு வந்த பதினாறு சதவீதம் இடஒதுக்கீடு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறாங்க அதாவது இது அரசியலமைப்புக்கு எதிராக இருக்குது முரணா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்திரா சகானி அப்படிங்கிற ஒரு வழக்கு பால்டியில நீங்க வந்து படிப்பீங்க இந்திரா சகானி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு இந்த வழக்குல தீர்ப்பு என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த மகாராஷ்டிரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து போயிடுச்சு ஸோ அதனால அதில் இந்த மராத்தா சமூகத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோருலேருந்து பதிமூணு சதவீதம் வரைக்கும் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கே பதினாறு சதவீதம் வழக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ரத்து செஞ்சுருக்குறாங்க தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்துல் மாலிக் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேற்கு வங்கத்தின் எத்தனையாவது முதல்வராக மம்தா பானர்ஜி பதவியேற்றுக் கொண்டார் மேற்கு வங்கத்தின் எத்தனையாவது முதல்வராக மம்தா பானர்ஜி பதவியேற்றுக் கொண்டார் ஸோ எத்தனையாவது முதல்வர் அப்படின்னா இருபத்தி ஓராவது முதல்வர் அதாவது மேற்கு வங்கத்தில் சமீபத்தில் எலெக்ஷன் வந்து நடந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் இந்த கட்சி வந்து வின் பண்ணாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூறுக்கு மேலே உள்ள தொகுதிகள் கொண்டது அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொகுதியில் கொண்டது தான் இந்த மேற்கு வங்கம் அதில் இரநூறுக்கு மேலே வந்து தொகுதியில் வின் பண்ணிட்டாங்க இந்த திரிணாமுல் காங்கிரஸ் ஸோ திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே ஐந்தாம் தேதி முதல்வராக பொறுப்பேற்றுக்கிட்டாங்க இது எந்த அந்த மாநிலத்தோடைய எத்தனையாவது முதல்வர் அப்படின்னா இருபத்தி ஓராவது முதல்வர் அதே மாதிரி இவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சவங்க யார் அப்படின்னா அந்த மாநிலத்தோட ஆளுநர் ஜக்தீப் தன்கர் எப்போயுமே முதலமைச்சருக்கு வந்து யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னா ஆளுநர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அதே மாதிரி இவங்க அதாவது இந்த மம்தா பானர்ஜி போட்டியிட்ட நந்திகிராம் தொகுதியில் இவங்க தோல்வி தான் சந்தித்திருந்தாங்க அப்படி இருந்தும் முதல்வராக பதவியேற்றுக்கிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா நம்மளுக்கு அரச சட்ட விதி நூற்றி அறுபத்தி நான்கு பிரிவு நான்கு இந்த சட்ட விதியின்படி இவங்க வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க சரிங்களா எந்த நாட்டில் சர்மா ஒளி அரசு பெரும்பான்மையை இழந்துள்ளது எந்த நாட்டில் சர்மா ஒளி அரசு பெரும்பான்மையை இழந்துள்ளது சர்மா ஒளி எந்த நாடு அப்படின்னா நேபாளம் ஸோ நேபாளம் நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் தான் இந்த கே பி சர்மா ஒளி இவங்க தலைமையிலான அரசுக்கு ஒரு மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ அந்த ஆதரவு வந்து திரும்ப வந்து வாங்கிட்டாங்க ஸோ அதனால அந்த கே பி சர்மா வந்து அந்த பெரும்பான்மை அப்படிங்கிறது வந்து இல்லை மெஜாரிட்டி வந்து இல்லை ஸோ இந்த ஆட்சி வந்து ச கூடிய விரைவில் கலைக்கப்படலாம் அப்படி இல்லை அப்படின்னா மெஜாரிட்டி நிரூபிக்க சொல்லுவாங்க நிரூபிக்க முடியல அப்படின்னா அந்த ஆட்சி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜப்பானின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ரைசிங் சன் விருது பெற்ற இந்தியர் யார் ஜப்பானின் உயரிய விருதனான ஆர்டர் ஆஃப் ரைசிங் சன் விருது பெற்ற இந்தியர் யார் ஷியாமலா கணேஷ் சோ ஷியாமலா கணேஷ் தான் ஜப்பானோட உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ரைசிங் சன் அப்படிங்கிற ஒரு விருது வந்து வாங்கியிருக்கிறாங்க இவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க பெங்களூர் பகுதியை சேர்ந்தவங்க ஜப்பானிய மொழி ஆசிரியராக பணிபுரிகிறாங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு விருது வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இந்திய இந்தியாவை சேர்ந்த ஒரு நபருக்கு ஆர்டர் ஆஃப் ரைசிங் சன் கோல்டன் சில்வர் ஸ்டார் அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிருபேந்திர மிஸ்ரா அப்படிங்கிற ஒருத்தர் கொடுத்துட்டாங்க இந்த நிருபேந்திர மிஸ்ரா யார் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடியோட முன்னாள் செக்ரட்டரியா வந்து இருந்திருக்குறாங்க தமிழகத்தில் பதவியேற்றுக்கொண்ட அமைச்சர்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு தமிழகத்தில் பதவியேற்றுக் கொண்ட அமைச்சர்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு மொத்த எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா டோட்டலாக முப்பத்தி நான்கு அதாவது முப்பத்தி மூன்று ப்ளஸ் ஒன்று முப்பத்தி மூன்று அமைச்சர்கள் ஒரு முதலமைச்சர் டோட்டலாக முப்பத்தி நான்கு அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அதாவது அதாவது ஏப்ரல் ஆறாம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் வந்து நடைபெற்றுச்சு அதுக்கு மே இரண்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை வந்து நடைபெற்றுச்சு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திமுக கூட்டணி மெஜாரிட்டி வந்து நிரூபிச்சிட்டாங்க ஸோ அதனால இந்த சட்டப்பேரவையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சராக மு ஸ்டாலின் இன்னைக்கு மே ஏழாம் தேதி வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க ரைட்டா இந்த பதவி பிரமாணம் முடிஞ்சு ரைட்டா ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டாங்க சரி ஓகே இவர் கூட சேர்ந்து ஒரு முப்பத்தி மூன்று அமைச்சர்களும் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க இப்போ என்ன அப்படின்னா இந்த முப்பத்தி மூன்று அமைச்சர்கள் லிஸ்ட்டு வந்து நான் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன் முப்பத்தி நான்கு அமைச்சர்கள் லிஸ்ட்டையும் நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம் ரைட்டா பொது நிர்வாகம் உள்துறை அமைச்சகம் இது யார் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னா முதலமைச்சரான மு க ஸ்டாலின் கண்ட்ரோலில் வந்து இருக்கும் அடுத்து நீர்வளத்துறை மற்றும் கனிமங்கள் சுரங்கம் இந்த துறை வந்து யார் கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னா துறைமுருகன் நகராட்சி மற்றும் நிர்வாகம் இந்த அமைச்சர் யார் அப்படின்னா கே என் நேரு கூட்டுறவுத்துறை அமைச்சர் இ பெரியசாமி உயர்கல்வித்துறை அமைச்சர் கா பொன்முடி பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வி வேலு வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தொழில்துறை அமைச்சர் தொழில்துறை மற்றும் தொழில்துறை அமைச்சர் யார் அப்படின்னா தங்கம் தென்னரசு சட்டம் நீதிமன்றம் மற்றும் சிறைச்சாலைத்துறை அமைச்சர் ரகுபதி வீட்டு வசதித்துறை அமைச்சர் சு முத்துச்சாமி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் குடிசை மாற்று வாரியத்துறை அமைச்சர் அன்பரசன் செய்தி மற்றும் விளம்பரங்கள் துறை அமைச்சர் சாமிநாதன் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மீன்வளம் மற்றும் கால்நடை வளர்ப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் போக்குவரத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் வனத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் உணவு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சக்கரபாணி மின்சாரம் மதுவிலக்கு செந்தில் பாலாஜி கைத்தறி கைத்தறி காந்தி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பரப மரபினர் துறை அமைச்சர் சிவசங்கர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஷேகர் பாபு நிதி பணியாளர் நிர்வாக சீர்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் நம்ம டிஎன்பிசிக்கு வரவர் யார் அப்படின்னா இவர்தான் தான் வந்து வருவார் டிஎன்பிசி கண்ட்ரோல் ரைட்டா அடுத்து பால்வளத்துறை அமைச்சர் நாசர் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கே எஸ் மஸ்தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சுற்றுச்சூழல் விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தொழிலாளர் நலன் சி வி கணேசன் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆதி திராவிடர் நலன்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் டோட்டலா முப்பத்தி மூன்று அமைச்சர்கள் ப்ளஸ் ஒரு முதலமைச்சர் இவ்வளவு லிஸ்ட் வந்து இருக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து தெரிஞ்சுக்கோங்க எல்லாரையும் தெரிஞ்சுக்கோங்க கேள்வி கேட்கறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு தமிழகத்தில் தற்போது புதிய தனி அமைச்சகமாக உருவாக்கப்பட்டது எது தமிழகத்தில் தற்போது புதிய தனி அமைச்சகமாக உருவாக்கப்பட்டது எது நீர்வளத்துறை அதாவது ஒரு புதிய தனி அமைச்சமாக நீர்வளத்துறை அப்படிங்கிற ஒரு அமைச்சகம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது நீர்வளத்துறைக்கு யார் அமைச்சர் அப்படின்னா துரைமுருகன் திமுகவோட துணைத் தலைவரான துறை துரைமுருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீர்வளத்துறை வந்து எடுத்துக்கிட்டாங்க அடுத்தாக நிறைய துறைகளோட பெயர்கள் வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம் வேளாண்மை அப்படிங்கிறது எப்படி மாறியிருக்கு அப்படின்னா சார் நம்ம வந்து அடுத்து கேள்வி பார்த்துட்டு பார்க்கலாம் வேளாண்மை துறையின் பெயர் தமிழகத்தில் எவ்வாறு மாற்றப்பட்டது வேளாண்மை துறையின் பெயர் தமிழகத்தில் எவ்வாறு மாற்றப்பட்டது வேளாண்மை உழவர் நலத்துறை அதாவது வேளாண்மைத்துறை துறை அமைச்சகம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னால இருந்துச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சகமா பேர் மாத்திருக்கிறாங்க இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய துறைகளோட பேர் வந்து மாத்திருக்கிறாங்க என்னென்னு பார்க்கலாம் சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் இது எவ்வாறு மாற்றிருக்காங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் துறை அமைச்சகம் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சகம் இது மருத்துவம் மக்கள் நலவாழ்வுத்துறை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு மீன்வளத்துறை அமைச்சகம் இது மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சகம் இது செய்தித்துறை அமைச்சகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது சமூக நலத்துறை அமைச்சகம் இது சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது பணியாளர் நிர்வாக துறை அமைச்சகம் இது மனிதவள மேலாண் துறை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது வெளிநாடு வாழ் இந்தியர் துறை இது வந்து எப்படி பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா வெளிநாடு வாழ் தமிழர் நலன்துறை அமைச்சகம் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்ட அமைச்சகங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் புதுவை மாநில முதல்வராக பதவியேற்றவர் யார் புதுவை மாநில முதல்வராக பதவியேற்றவர் யார் ரங்கசாமி அதாவது புதுவை புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் எலெக்ஷன் வந்து நடந்துச்சு புதுச்சேரிக்கும் மே ரெண்டாம் தேதி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கவுண்ட் வந்து பண்ணாங்க ஏப்ரல் ஆறாம் தேதி எலெக்ஷன் நடந்து மே ரெண்டாம் தேதி எலெக்ஷன் கவுண்ட் வந்து பண்ணாங்க அதில் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பத்து இடங்களையும் பாஜக ஆறு இடங்களையும் டோட்டலா பதினாறு இடங்கள்ல இந்த கூட்டணி பதினாறு இடங்கள்ல வின் பண்ணி ஆட்சி வந்து பிடிச்சிருக்காங்க ஸோ தற்போதைய முதலமைச்சராக யார் பதவியேற்றிருக்காங்க அப்படின்னா என் ரங்கசாமி வந்து பதவியேற்றிருக்கிறாங்க மே ஏழாம் தேதி வந்து பதவியேற்றிருக்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி புதுவையில் எத்தனையாவது சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றுச்சு அப்படின்னா பதினைந்தாவது சட்டப்பேரவை தேர்தல் வந்து நடைபெற்றுச்சு புதுவையில் உள்ள டோட்டல் தொகுதிகளோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா முப்பது தொகுதிகள் துணைநிலை ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதிவு பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காங்க பிற கிரகங்களுக்கு மனிதர்களை அழைத்துச் சொல்லும் ஸ்டார்ஷிப் ராக்கெட் சோதனை செய்த அமைப்பு எது பிற கிரகங்களுக்கு மனிதர்களை அழைத்துச் சொல்லும் ஸ்டார் ராக்கெட் சோதனை செய்த அமைப்பு எது ஸ்பேஸ் எக்ஸ் அதாவது பிற கிரகங்கள் பிற கிரகங்களுக்கு மனிதர்களை அழைத்து செல்வதற்காக அமெரிக்காவோட ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் உருவாக்கி வர்ற ஸ்டார்ஷிப் அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டோட சோதனையை வெற்றிகரமாக பரிசோதனை செஞ்சு பார்த்துருக்குறாங்க ஸ்பேஸ் எக்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தனியார் விண்வெளி ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இரண்டில் வந்து தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா எலான் மஸ்க் சமீபத்தில் கொடிசுவர்கள் லிஸ்ட்ல முதல் இடத்துல வந்து வந்தார் இந்த எலான் மஸ்க் அடுத்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா கலிஃபோர்னியாவில் இருக்கு ஸோ இன்றைக்கி பார்த்த நடப்பு நிர்வாகில் ரொம்ப முக்கியமானது அப்படின்ட்டால் நம்ம அமைச்சர்கள் லிஸ்ட்டும் அப்புறம் இந்த பெயர் மாற்றம் இல்லையா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நன்றாக வந்து பார்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க சரிங்களா ஸோ இதோட இன்றைய நடப்பு வந்து முடிஞ்சு நன்றி